Future Vision Study Center, Salem. நம்ம பார்க்கறது சிஸ்டமிக் ஃபங்கிஸோட நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆர்கனோபாத்வேஸ். முன்ன பார்த்தது வந்து ஆக்சிஜன் டெரிவேட்டிவ்ஸ், பென்சிமிடாசோல் குரூப், மார்ஃபலின் அதெல்லாம் பார்த்துட்டோம், தயோஃபினேட் நாலு பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ஆர்கனோபாஸ்பரஸ். ஆர்கனோபாஸ்பரஸ் குரூப் ஆஃப் ஃபங்கிஸில் வந்து என்னென்ன பிரிக்கலாம்னா, இப்ரோஃபென்ஃபாஸ், புராசோல், இப்ரோஃபென்ஃபாஸ், பைரோஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்போனெண்ட் இருக்குது. ஆர்கனோபாஸ்பரஸில் ரெண்டு காம்போனெண்ட் இருக்குது, இப்ரோஃபென்ஃபாஸ் அண்டு பார்த்து பைரோஃபாஸ் ரெண்டு இருக்குது. இப்ரோஃபென்ஃபாஸோட ட்ரேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாசின். இப்ரோஃபென்ஃபாஸ் அப்படின்ற ட்ரேட் நேம் வந்து கிட்டாசின் அப்படின்ற கெமிக்கல் நேம் சோல்வ் பண்ணுறாங்க. பைரோஃபாஸ் அப்படின்ற கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ரேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கியூராமில் அப்படின்ற ட்ரேட் நேமில் வந்து சோல்வ் பண்ணுறாங்க. கிட்டாசின் அப்படின்றது இப்ரோஃபென்ஃபாஸ், கியூராமில் அப்படின்றது பைரோஃபாஸ். இந்த இப்ரோஃபென்ஃபாஸ் அப்படின்றது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்பெசிஃபிக் ஃபங்கிசைட் ஃபார் ரைஸ் பிளாஸ்ட். ரைஸ் பிளாஸ்ட் காஸ்டு பை பைரிகுலரே ஒரேசே. இந்த ரைஸ் பிளாஸ்டிக் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்கிசைட் எதுன்னு கேட்டாங்கன்னா, சிஸ்டமிக் ஃபங்கிசைடில் இப்ரோஃபென்ஃபாஸ், சிஸ்டமிக் ஃபங்கிசைடில் ரைஸ் பிளாஸ்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுன்னு கேட்டாங்கன்னா இப்ரோஃபென்ஃபாஸ் யூஸ் பண்ணுவோம். ரைஸ் பிளாஸ்ட் காஸ்டு பை பைரிகுலரியா ஒரேசே ஆர் மெக்னோபோர்த்தி ஒரேசேன்னு சொல்லலாம். பைரிகுலரியா ஒரேசே ஆர் மெக்னோபோர்த்தி ஒரேசே அதுதான் ரைஸ் பிளாஸ்டோடைய காசல் ஆர்கனிசம். பைரோஃபாஸ் அப்படின்ற ட்ரெயின் வந்து கியூராமில். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, பவுடி மில்டு டிசீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. பவுடி மில்டு. ஸோ ஆர்கனோபாஸ்பரஸ் ரெண்டாக பிரிக்கலாம், இப்ரோஃபென்ஃபாஸ் அண்டு பைரோஃபாஸ். இப்ரோஃபென்ஃபாஸ் அப்படின்றது ட்ரேட் நேம் கிட்டாசின். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ரைஸ் பிளாஸ்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. பைரோஃபாஸ் அப்படின்றது ட்ரேட் நேம் கியூராமின். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, பவுடி மில்டாக யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஹைட்ராக்சி பைரிமிடின். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஹைட்ராக்சி பைரிமிடின், ஃபிஃப்த் கிளாசிஃபிகேஷன். ஹைட்ராக்சி பைரிமிடின் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னா, எத்திரிமால் அண்டு டை மெத்திரிமால். எத்திரிமால் அண்டு டை மெத்திரிமால் இது ரெண்டு கெமிக்கல் இருக்குது. இதோட ட்ரேட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, மில் ஸ்ட்ரெயின் மில் கர்ப். எத்திரிமாலோட ட்ரெயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மில் ஸ்ட்ரெயின். டைமெத்திரிமாலோட ட்ரெயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மில் கர்ப். இந்த எத்திரிமால் அப்படின்ற ஃபங்கிசைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, பவுடி மில்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. பவுடி மில்டருக்கு ஹைட்ராக்சி பைரிமிடின் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரிமால் அப்படின்னு கூடிய கெமிக்கல்ஸ், அதோட ட்ரெயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மில் ஸ்ட்ரெயின். அது வந்து பவுடி மில்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதான் ஹைட்ராக்சி பைரிமிடின். நெக்ஸ்ட் குரூப் ஃபீனல் டெரிவேட்டிவ்ஸ். ஃபீனல் டெரிவேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளோரோனிப். குளோரோனிப் அப்படின்றது ஃபீனல் டெரிவேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். நெக்ஸ்ட் குரூப் பைரிமிடின். பைரிமிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் கெமிக்கல்ஸ் குரூப்பில் என்னென்ன இருக்குன்னா, ட்ரைடிமெஃபன், ட்ரைடிமெஃபான், ட்ரைடிமெனால், பிட்டர்னால். ட்ரைடிமெஃபான், ட்ரைடிமெனால், பிட்டர்னால் இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா பைரிமிடின் குரூப் ஆஃப் ஃபங்கிசைட். பைரிமிடின் குரூப் ஆஃப் சிஸ்டமிக் ஃபங்கிசைடில் ட்ரைடிமெஃபான், ட்ரைடிமெனால், பிட்டர்னால். இந்த ட்ரைடிமெஃபான் அப்படின்ற ஃபங்கிசைடு அதோட ஸ்ட்ரெயின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலிட்டான். பேலிட்டான் அப்படின்றது அதோட ட்ரெயின் நேம். இதோட கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடிமெஃபான். இது வந்து என்ன குரூப் ஆஃப் ஃபங்கிசைட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பைரிமிடின் குரூப் ஆஃப் ஃபங்கிசைட். நெக்ஸ்ட் ட்ரைடிமெனால், அதோட ட்ரெயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டான். பேட்டான் அப்படின்றது ட்ரைடிமெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கிசைட். இதோட ட்ரெயின் நேம் தான் பேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டர்னால் அப்படின்றது கெமிக்கல் குரூப், அந்த கெமிக்கலோட ஃபங்கிசைட். இது இதோட ட்ரெயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கார் அப்படின்றது பிட்டர்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கிசைட். இந்த பைரிமிடின் குரூப் ஆஃப் ஃபங்கிசைட்ல மூணாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் குரூப் ஆஃப் சிஸ்டமிக் ஃபங்கிசைட். இதெல்லாம் மேஜர் குரூப் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இது இல்லாமல் மைனர் இருக்குது. ஸோ லாஸ்ட் குரூப் ஆஃப் சிஸ்டமிக் ஃபங்கிசைட்ல அக்கலலைன். அக்கலலைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைட். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் ஃபங்கிசைட். இந்த சிஸ்டமிக் ஃபங்கிசைடை ட்ரெயின் நேம் ரெண்டு ட்ரெயின் நேம் இருக்குது, ரிடோமில், ஆப்ரான். ரிடோமில் அண்ட் ஆப்ரான். இந்த ரிடோமில் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஃபோலியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கிசைட். ஸோ ரிடோமில் அப்படின்ற ஃபங்கிசைட் வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். என்ன டிசீஸ் கண்ட்ரோல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டவுனி மில்டியோ. டவுனி மில்டியோ ஸ்பெசிஃபிக் ஃபங்கிசைட் ஃபார் டவுனி மில்டியோ டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மெட்டல் ஆக்சைட் அப்படி கொடுக்கலாம். ஸோ மெட்டல் ஆக்சைட் வந்து இங்கே டவுனி மில்டியோ. டவுனி மில்டியோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னோஸ்போரா, சூடோ பெர்னோஸ்போரா, பிளாஸ்மோபோரா. கிரேப்ஸில் டவுனி மில்டியோ ஆஃப் கிரேப்ஸ் காஸ்டர் பை பிளாஸ்மோபோரா வெட்டிகோலா. டவுனி மில்டியோ ஆஃப் குக்கர்பிட்ஸ் காஸ்டர் பை பெர்னோஸ்போரா குக்கர்பிட்ஸ் ஆர் சூடோ பெர்னோஸ்போரா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனி மில்டியோ. கிரேப்ஸுக்கு பிளாஸ்மோபோரா வெட்டிகோலா, குக்கர்பிட்ஸுக்கு பெர்னோஸ்போரா ஆர் சூடோ பெர்னோஸ்போரா. ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடில் வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ரிடோமில்,
ஆப்ரான். ரிடர்மைல் அப்படின்றது ஃபோலியர் டவுனி மில்டே பேத்தஜன். ஸோ இந்த லீஃபில் வந்து டவுனி மில்டே பேத்தஜன் வந்துச்சுன்னா அதுக்கு ரிடர்மைல் கொடுக்கலாம். இதே ஆப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சி ட்ரீட்மெண்ட்டுக்கு. சி ட்ரீட்மெண்ட்டுக்கு 6 கிராம் பர் கேஜி ஆஃப் சீட். 6 கிராம் சி ட்ரீட்மெண்ட்டுக்கு 6 கிராம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கார்பன் இது கேப்டான்ன்றது 4 கிராம் யூஸ் பண்ணக்கூடியது. கேப்டான் ஃபங்கிசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சி ட்ரீட்மெண்ட் 4 கிராம் யூஸ் பண்ணக்கூடியது. கார்பன் டைசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கிசைட் 2 கிராம் யூஸ் பண்ணக்கூடியது. இங்கே மெட்டலாக்சின்னு சொல்லக்கூடிய சி ட்ரீட்மெண்ட் ஃபங்கிசைட் ஒன்லி ஃபார் டவுனி மில்டு. டவுனி மில்டியோட சி ட்ரீட்மெண்ட் தடுக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கிசைடுக்கு 6 கிராம் யூஸ் பண்ணக்கூடியது. அங்கே பார்த்தா கேப்டான் டீரம் கார்பன் டைசிம் ஜென்ரல் சி ட்ரீட்மெண்ட். ஜென்ரலாக ஃபங்கஸோடைய டிசீஸ் கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது கேப்டான் டீரம் கார்பன் டைசிம். இங்கே பார்க்கக்கூடிய மெட்டலாக்சைடு வந்து ஆப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கிசைடு வந்து சி ட்ரீட்மெண்ட் ஒன்லி ஃபார் கண்ட்ரோல் டவுனி மில்டியோ. டவுனி மில்டியோட கிரேப்ஸு குக்கர்பிட்ஸு அந்த மாதிரி பேத்தஜன் டவுனி மில்டியோ பேத்தஜன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சி ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம் பர் கேஜி ஆஃப் சீட். ஸோ மெட்டலாக்சல் வந்து ரெட்டாக பிரிக்கலாம். ரிடோமில் ஆப்ரான் இதோட ட்ரேனிங் ரிடோமில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபோலியர் ஸ்ப்ரே யூஸ் டு கண்ட்ரோல் டவுனி மில்டியோ. ஆப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரீட்மெண்ட் யூஸ் டு கண்ட்ரோல் டவுனி மில்டியோ. இதான் சிஸ்டமிக் ஃபங்கிஸோட கிளாஸிஃபிகேஷன். மொத்தமாக மேஜராக வந்து 7 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிதின் பென்சிமிடாசோல் மார்ஃபலின் அக்கலலின் பைரிமிடின் ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ் ஆர்கனோபாஸ்பரஸ் ஹைட்ராக்சி பைரிமிடின். இதெல்லாமே வந்து சிஸ்டமிக் ஃபங்கிஸோட மேஜர் கிளாசிஃபிகேஷன். அதோட ஸ்பெசிஃபிக் யூசஸ்ஸு ட்ரெயினிங் பார்த்துட்டோம். இன்னும் மீது என்ன பார்க்கணும்னா ஆன்டிபயோட்டிக் பார்க்கணும். சிஸ்டமிக் ஃபங்கிஸோட ஆன்டிபயோட்டிக் பார்க்கணும். ஆன்டிபயோட்டிக் நம்ம தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபங்கிஸோட அப்ளிகேஷன் மெத்தட் என்னென்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். நம்ம பார்க்குற டாப்பிக்கு ஃபங்கிசைட் ஃபார்முலேஷன். ஃபங்கிஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். சிஸ்டமிக் ஃபங்கிசைட் காண்டாக்ட் ஃபங்கிசைட் பார்த்துட்டோம். அதில் கூடிய ஃபங்கிசைட் என்னென்ன ஃபங்கிசைட் அதோட ட்ரெயினிங் எல்லாம் பார்த்தாச்சு. ஃபங்கிசைட் ஃபார்முலேஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஃபங்கிசைட் ஃபார்முலேஷன் என்னென்ன ஃபார்முலேஷன் இருக்குன்னா எமுல்சிஃபைங் கான்சென்ட்ரேட் வெட்டபிள் பவுடர் டஸ்ட் கிரானல்ஸ் சஸ்பென்ஷன் ஆர் ஸ்லரிஸ் அட்ஜுவண்ட் ஸ்பெட்டிங் ஏஜென்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடோட ஃபார்முலேஷன்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலேஷன் என்னென்னா எமுல்சிஃபைங் கான்சென்ட்ரேட். எமுல்சிஃபைங் கான்சென்ட்ரேட் அப்படின்னா ஈஸின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட் எப்படின்னா லிக்விட் ஃபார்முலேஷனில் இருக்கும். ஃபங்கிசைட் வந்து லிக்விட் ஃபார்முலேஷனில் இருக்கும். அதை நம்ம வாட்டரில் டைலூட் பண்ணும்போது மில்கியாக ஃபார்ம் ஆகும். பால் வடிவத்தில் மாறும். ஃபஸ்ட்டு லிக்யூடாக இருக்கும். ஃபங்கிசைட் வாங்கிட்டு வரும்போது லிக்யூடாகவே இருக்கும். அதை நம்ம வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது மில்கியாக ஃபார்ம் ஆகும். வாட்டரில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் ஃபீல்டு லெவலில் அப்ளை பண்ணுறது தான் எமுல்சிஃபைங் கான்சென்ட்ரேட். இது வந்து டைலூட்டர் வித் வாட்டர். வாட்டரில் டைலூட் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்படி டைலூட் பண்ணும்போது தான் மில்கி மிக்சராக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வெட்டபிள் பவுடர். வெட்டபிள் பவுடர் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மிக்சர் பவுடராக தான் இருக்கும். நார்மலாக வாங்கிட்டு வரும்போது வெட்டபிள் பவுடர் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கிசைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டபிள் பவுடராக தான் இருக்கும். இதை வாங்கினது தண்ணியில் கரைச்சி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணலாம். இதில் கூடிய ஆக்டிவ் இன்கிரியண்ட் அதாவது ஆக்டிவ் இன்கிரியண்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு கெமிக்கலில் இப்போ வெட்டபிள் பவுடரில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெவிஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெவிஸ்டினில் கார்பன் டைசிம் ஒரு ஃபங்கிசைட் இருக்கும். அந்த கார்பன் டைசிம் அப்படின்ற ஒரு ஃபங்கிசைட் வந்து எவ்வளோ இருக்குது ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் ஆக்டிவ் இன்கிரியண்ட். இந்த வெட்டபிள் பவுடரில் ஆக்டிவ் இன்கிரியண்ட் எவ்வளோ இருக்குன்னா 30-80% இருக்கும். 30-80% எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போனால் கார்பன் டைசிம். கார்பன் டைசிம்ன்றது வெட்டபிள் பவுடரு. அதில் வந்து ஆக்டிவ் இன்கிரியன்ட் அது அந்த கார்பன் டைசிம் சொல்லக்கூடிய ஆக்டிவ் இன்கிரியன்ட் எவ்வளோ இருக்கும்னா 30-80% இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30% வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கேரியர் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருப்பாங்க. லாங் ஷெல்ஃப் லைஃபுக்கு இல்லை வந்து ஃபைட்டோடாக்சிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் கேரியர் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபங்கிசைடாக இருக்கும். ஸோ வந்து ஆக்டிவ் இன்கிரியன்ட்னா கெமிக்கல் காம்போஷன் எவ்வளோ இருக்கும் அது ஆக்டிவ் இன்கிரியன்ட். ஸோ வெட்டபிள் பவுடர் மோஸ்ட்லி யூஸ்லெஸ் ஸ்ப்ரே மிக்சராக தான் யூஸ் பண்ணுறோம். இதில் ஆக்டிவ் இன்கிரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 30-80%. இதான் செகண்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு. டஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பவுடராக தான் இருக்கும். டஸ்ட்டுன்றது பவுடராக தான் இருக்கும். இது அப்படியே பவுடராகவே ஸ்ப்ரே பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1-10% ஆக்டிவ் இன்கிரியன்ட் இருக்கும். இந்த டஸ்ட் ஃபார்முலேஷனில் எவ்வளோ ஆக்டிவ் அதாவது கெமிக்கல் காம்போஷன் எவ்வளோ இருக்குன்னா 1-10% வந்து கெமிக்கல் இருக்கும். மீதி 90% வந்து பார்த்திங்கன்னா இனட் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் இருக்கும். அது என்னென்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கயோலின் டால்க் மெக்னீஷியம் கார்போனேட் கால்சியம் கார்போனேட் ஜிப்சம் லைம் இதெல்லாம் இனட் மெட்டீரியல். 1-10% ஆக்டிவ் இன்கிரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டில் இருக்கும். மீதி 90% வந்து இனட் மெட்டீரியல் இருக்கும். இனட் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கயோலின் டால்க் மெக்னீஷியம் கார்போனேட் கால்சியம் கார்போனேட் ஜிப்சம் அண்ட் லைம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனட் மெட்டீரியல். இந்த டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஐ விண்டு ப்ளோ விண்ட் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்க இடத்துல வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஏன்னா விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருந்ததுன்னா ஆல்ரெடி டஸ்ட்டுன்றது டஸ்ட் ப்ளோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகன்ஸ் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அப்ளிகன்ஸ் சொல்லலாம் ஒரு எக்யூப்மெண்ட்
அந்த டஸ்ட் ப்ளோயர் அப்படின்ற எக்யூப்மெண்ட்ல தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ஹை விண்டி வெலாசிட்டி இருந்ததுன்னா இந்த டஸ்ட் வந்து பிளான்ட்ல இருக்காது. ஸோ வந்து பிளான்ட்ல படாதனால எஃபெக்டிவாக ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஸோ வந்து டஸ்ட் இஸ் நாட் இன்எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் விண்ட் விண்டி வெலாசிட்டி இஸ் ஹையர். விண்டி வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருந்ததுன்னா டஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ டஸ்டோட ஆக்டிவிட்டி 1 to 10%. இதில் மோஸ்ட்லி வந்து 90% வந்து இன்னட் பாயிண்ட் இருக்கும். அது வந்து கயோலின், டால்க், மெக்னீஷியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஜிப்சம், லைம், இதுதான் முக்கியமானது. பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து கிரானல்ஸ். கிரானல்ஸ் அப்படின்னா பெல்லட் ஃபார்மில் இருக்கக்கூடியது. கிரானல்ஸ் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட் ஃபார்மில் இருக்கும், சின்ன சின்ன பெல்லட் ஃபார்மில் இருக்கும். இந்த பெல்லட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்ட்ல இருந்து அப்படியே அப்ளை பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து நெமட்டோடு யூஸ் பண்ணக்கூடியது 4-8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேரோடா 4-8 அப்படின்னு சொல்லக்கூடிய குருண மருந்து வந்து பார்த்திங்கன்னா பெல்லட் ஃபார்மில் இருக்கும். அதை வந்து அப்படியே நெமட்டோடு யூஸ் பண்ணிக்கலாம். பனானா பரோயிங் நெமட்டோடு, டேடாஃபிளஸ் சிமிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரோயிங் நெமட்டோடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த குருண மருந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரானல் ஃபார்மில் இருக்கக்கூடியது. கிரானல்ஸ்னால் பெல்லட் ஃபார்ம், இது அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். நெமட்டோடுக்கு யூஸ் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் ஃபங்கி சைடுக்கு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நெமட்டோடு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பனானா பரோயிங் நெமட்டோடு, ரேடாஃபிளஸ் சிமிலஸ், பனானா பரோயிங் நெமட்டோடு காசுடு பை ரேடாஃபிளஸ் சிமிலஸ், அந்த நெமட்டோடுக்கு வந்து நம்ம கிரானல் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். இதோட ஆக்டிவ் இன்க்ரெண்ட் எவ்வளோனா 3 to 10% ஆக்டிவ் இன்க்ரெண்ட். டஸ்ட்டுக்கு வந்து 1 to 10%, கிரானல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 10% ஆக்டிவ் இன்க்ரெண்ட் இருக்கக்கூடியது. இதான் கிரானல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சஸ்பென்ஷன் ஆர் ஸ்லரிஸ். சஸ்பென்ஷன் ஆர் ஸ்லரிஸ்னா இதில் வாங்கிட்டு வரக்கூடிய ஃபங்கிசைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபார்முலேஷன் தான் இருக்கும். வெட்டபிள் ஆஸ்யூஷுவல் வெட்டபிள் பவுடர் மாரியே தான் இருக்கும். அதை நம்ம தண்ணியில் கரைக்கும் போது ஸ்லரி மாரி நம்ம மேக் பண்ணோம், ஸ்லரி மாரி மேக் பண்ணி அதை வந்து நம்ம பிளான்டிங் மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பனானா பரோயிங் நம்மட்டோட அப்ளை பண்ணுவோம். சேம் பனானா பரோயிங் நம்மட்டோட ரேடாஃபிளஸ் சிமிலஸ்க்கு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடாஃபிளஸ் சிமிலஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபிசியர் வில்ட். ஒரு வில்ட் வரணும்னா ஏதோ ஒரு டேமேஜ், வில்ட் இஸ் ஏ வீக் பேத்தோஜன். ஸோ வில்ட் வரணும்னா கண்டிப்பாக வந்து நெமட்டோட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வில்ட் வரும். ஸோ பனானாவில் ரேடாஃபிளஸ் சிமிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனானா பரோயிங் நம்மட்டோட் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அசோசியேட்டட் வித் ஃபிசியர் வில்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிரானல் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். இந்த நெமட்டோட ஃபிஷரி நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லரி ஃபார்ம் கார்பன் சீமோ வாங்கிட்டு வந்து அதை லிக்யூடில் ஸ்லரி மாரி மேக் பண்ணி அந்த சக்கர்ஸை டிப் பண்ணி எடுப்பாங்க. டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே இந்த கிரானல்ஸ் வந்து தூவி விடுவாங்க. ஸோ இதுதான் ஸ்லரி அண்ட் சஸ்பென்ஷன் சொல்லக்கூடியது. அதாவது யூஸ்டு ஃபார் பனானா பரோயிங் நெமட்டோட். பனானா பரோயிங் நெமட்டோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு சக்கர்ஸை வாங்கிட்டு வந்துடுவாங்க. சக்கர்ஸை வாங்கிட்டு வந்து அந்த சக்கர்ஸில் இருக்கிற ரூட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் பண்ண ரூட்டை வந்து அந்த சக்கர்ஸ் ரிமூவ் பண்ண ரூட்டில் ரிமூவ் பண்ண சக்கர்ஸை எடுத்து வந்து டிப் பண்ணுவாங்க. இந்த ஸ்லரி சஸ்பென்ஷனில் டிப் பண்ணோடனே இதில் வந்து கார்பனேசியம் கலந்துருக்கும். ஸோ கார்பனேசியம் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் ஃபிசேரியம். அதுக்கப்புறம் அந்த கிரானல்ஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து யூஸ் டு கண்ட்ரோல் ரூட் ஆட்டம் ரேடாஃபிளஸ் சிமிலஸ் பனானா பரோயிங் நெமட்டோட் ரேடாஃபிளஸ் சிமிலஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் அண்ட் ப்ரோலேஜ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. பேரிங் அண்டு ப்ரோலேஜ் டெக்னிக் சொல்லுவாங்க, அது பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபங்கிசைடோட ஃபார்முலேஷனில் கிரானல்ஸ் மட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லரி ஆர் சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்கிசைட் கூட வாட்டரை மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறது ஸ்லரி ஆர் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடோட ஃபார்முலேஷன். ஈசி, வெட்டபிள் பவுடர், டஸ்ட், கிரானல்ஸ் அண்ட் ஸ்லரி ஆர் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் அட்ஜுவண்ட். அட்ஜுவண்ட்னா என்னென்னா இது ஒரு இனட் மெட்டல். இது ஒரு இனட் மெட்டல் என்ன பண்ணுன்னா ஃபிசிக்கல் கேரக்டர் டாக்ஸிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு அட்ஜுவண்ட் அப்படின்றது ஒரு இனட் மெட்டீரியல். ஃபிசிக்கல் கேரக்டர் டாக்ஸிகன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கிசைடோட டாக்ஸிகன். இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் டைசிங் ஸ்ப்ரே பண்ணுறோம்னா அந்த கார்பன் டைசிங்கோட டாக்ஸிகன், அந்த கார்பன் டைசிங்கோட கெமிக்கல்ஸ் வந்து எவல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எஃபிஷியன்சியோட இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அட்ஜுவண்ட்டு சொல்லக்கூடியது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பிளான்ட்டில் பேத்தோஜன் வந்து ஈஸியாக கில் ஆகும், நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். ஸோ அது அட்ஜுவண்ட். அட்ஜுவண்ட்டு ஒரு இனட் மெட்டீரியல். அந்த டாக்ஸிகண்டோட கெமிக்கலை வந்து ஃபிசிக்கல் கேரக்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அட்ஜுவண்ட் அப்படி சொல்கிறது. என்னென்ன இனட் மெட்டீரியல் ஆட் பண்ணலான்னா கம், மில்க் பவுடர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜுவன்ட் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து கம், மில்க் பவுடர். அஜுவன்ட்ன்றது ஒரு இனட் மெட்டீரியல். அதில் வந்து பிளான்ட்ல அந்த டாக்ஸிக் ஃபங்கிசைடில் ஆட் பண்ணும்போது அந்த ஃபங்கிசைடோட நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் ஃபிசிக்கல் கேரக்டர் ஆஃப் டாக்ஸிகன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அஜுவன்ட். எக்ஸாம்பிள் கம், மில்க் பவுடர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட். ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட்டில் ஒரு லீஃபில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த லீஃபில் மட்டும் படாமல் இருக்கிறது ஃபுல்லாக அந்த லீஃப் ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பிளான்ட்டில் ஒரு ஃபங்கிசைடை அப்ளை பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த கெமிக்கல் வந்து பிளான்ட் ஃபுல்லாக பட்டுதுன்னா அந்த பிளான்ட்டில் கூடிய டிசீஸ் எல்லாம் க்யூர் ஆகும். அதனால் வந்து ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்னா கம் அரபிக் மில்க் கேசின். கம் அரபிக் மில்க் கேசின் அப்படின்றது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஒரு பிளான்ட்டில் ஒரு கெமிக்கல் வந்து பிளான்ட் ஏரியா ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் இன்க்ரீஸ் ஆட் பண்ணுறதா ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட். இதே அட்ஜுவண்ட் அப்படின்னா
ஒரு கெமிக்கலோட நேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறது தான் அட்ஜுவண்ட். நெக்ஸ்ட் ஒன் சேஃப்னர். சேஃப்னர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளான்ட்டில் ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம், அந்த கெமிக்கல் வந்து ஃபைட்டோடாக்சிட்டி, பிளான்ட்டில் ஃபைட்டோடாக்சிட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கோசம் தான் சேஃப்னர் அப்படின்னு சொல்லலாம். சேஃப்னர்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட், காப்பர் ஆக்சிக்ளோரைடு, இல்லை காப்பர் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணுறோம், இல்லை காப்பர் சல்ஃபேட், எனி திங் காப்பர் ஃபங்கிசைட் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது பிளான்ட்டுக்கு ஃபைட்டோடாக்சிட்டை க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைட்டோடாக்சிட்டி தடுக்கிறதுக்கோசரம் நம்ம லைம் அப்ளை பண்ணலாம். லைம் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபைட்டோடாக்சிட்டியை அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து தடுத்துரும். அதுதான் சேஃப்னர் சொல்லுது. சேஃப்னர்னா ஃபைட்டோடாக்சிட்டியை தடுக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் சேஃப்னர். ஃபங்கிசைட் ஃபார்முலேஷனில் மொத்தம் வந்து 6-5 பார்த்துருக்கோம். எமிட்ஸ்ஃபை கான்சன்ட்ரேட், வெஜிடபிள் பவுடர், டஸ்ட், கிரானுல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ஆர் சர்வீஸ். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடில் ஆட் பண்ணக்கூடிய ஏஜென்ட். அட்ஜுவண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட், சேஃப்னர், இது மூணும் வந்து ஃபங்கிசைடில் ஆட் பண்ணக்கூடிய ஏஜென்ட். இதுதான் ஃபங்கிசைட் ஃபார்முலேஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்கிசைட், ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். இது ரெண்டும் பார்த்துட்டோம்னா ஃபங்கிசைட் முடிஞ்சிடும். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்கிசைட், ஃபங்கிசைடை அப்ளிகேஷன் பண்ணுறது. ஓகேங்களா, என்னென்ன மெத்தடில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் டாபிக். ஃபஸ்ட்டு சீட் ட்ரீட்மெண்ட். சீட் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ஒன்று மெக்கானிக்கல் மெத்தட், இன்னொன்று கெமிக்கல் மெத்தட். சீட் ட்ரீட்மெண்ட் மெத்தட், அடுத்து வந்து சாயில் ட்ரீட்மெண்ட், ஃபோலியர் அப்ளிகேஷன், போஸ்ட் ஹார்வெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்கிசைட். என்னென்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? சீடு, சாயிலு, ஃபோலியர், போஸ்ட் ஹார்வெஸ்ட். இதில் ஃபஸ்ட்டு சீட் ட்ரீட்மெண்ட். சீட் ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம், மெக்கானிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட். மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னா சீவிங் ஆர் ஃப்ளோட்டிங். மெக்கானிக்கல் மெத்தட்னா ஃபங்கிசைடு வந்து பார்த்தீங்கன்னா சீடு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சீவ் பண்ணும்போது, ஃப்ளோட் பண்ணும்போது, ஃப்ளோட்டிங் சீடு கூட மிக்ஸ் பண்ணுறது, அதை சீவ் பண்ணும்போது நல்ல சீட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். சீடோட டேமேஜ் சீட்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமி டிசீஸ் வந்த சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீவுக்கு மேலே இருக்கும். ஸோ இதை வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து துண்டு டிஸ்டபிட் காசுட் பை அங்குனியா டிடிசி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நெமட்டோடும், ஒரு பாக்டீரியா கிளாவி பாக்டர் டிடிசி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நெமட்டோடும். துண்டு டிஸ்டபிட் காசுட் பை அங்குனியா டிடிசி ஆர் கிளாவி பாக்டர் டிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நெமட்டோட் பிளஸ் பாக்டீரியா காம்ப்ளெக்ஸ் டிசீஸு. செகண்ட் எக்ஸாம்பிள் எர்காட்டா கம்பு காசுட் பை கிளாவிசெப்ஸ் சொர்கி ஆர் கிளாவிசெப்ஸ் சொர்கி கோலா அப்படி சொல்லலாம். அது சொர்க்கத்தில் இதே எர்காட்டா கம்புல வந்து பார்த்தீங்கன்னா கிளாவிசெப்ஸ் பர்புரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போய் சீடில் மிக்ஸ் பண்ணுறோம்னா கெமிக்கல் வந்து இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் சொல்கிறது. இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது, சீட் டிஸ்இன்ஃபெக்டன்ட், சீட் ப்ரொடக்டன்ட். சீட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. நம்ம சோப் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் போயிடும். அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது சீட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். இதே சீட் ப்ரொடக்டன்ட் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், அந்த பிளான்ட் க்ரோ ஆகிற வரைக்கும். பிளான்ட் க்ரோ ஆனால் அதுக்கு அது வரைக்கும் வந்து சீட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, சீட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்கனால சீட் ப்ரொடக்டன் சொல்கிறாங்க. கெமிக்கல் மெத்தட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ். அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது, சீட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் சீட் ப்ரொடக்டன்ட். சீட் டிஸ்இன்ஃபெக்டட்னா அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சீடில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்காது, அது சீட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். சீட் ப்ரொடெக்டன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கனால அகேன்ஸ்ட் பேத்தஜனிக் அகேன்ஸ்டாக, ஸோ சீட் ப்ரொடெக்ட்னு சொல்கிறாங்க. இது மெக்கானிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட். இந்த கெமிக்கல் மெத்தடை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மூணு மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ட்ரை சீட் ட்ரீட்மெண்ட், வெட் சீட் ட்ரீட்மெண்ட், ஸ்லரி ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லக்கூடிய மூணு மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ட்ரை சீட் ட்ரீட்மெண்ட்னா நேரடியாக ஃபங்கிசைட் வாங்கிட்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேப்டன் திரம், கேப்டன் திரம் வாங்கிட்டு வந்து சீட்டில் மிக்ஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணால் அது ட்ரை சீட் ட்ரீட்மெண்ட். இதுதான் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கிசைட் நேரடியாக எக்ஸாம்பிள் வந்து கேப்டன் திரம், இந்த ஃபங்கிசைட் வாங்கிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சீட்டில் மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் ஃபீல்டில் அப்ளை பண்ணால் அந்த ஃபீல்டில் ஸ்டோ பண்ணால் அது ட்ரை சீட் ட்ரீட்மெண்ட்டு. வெட் சீட் ட்ரீட்மெண்ட்னா ஃபங்கிசைட் கூட வாட்டர் ஆட் பண்ணுறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட்னா சீட் டிப்பின் பாடி. சீட் டிப்பின் பாடி வந்து பார்த்தீங்கன்னா பேடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட், எக்ஸாம்பிள் வந்து கார்பன்டேஷன் ஃபங்கிசைட். இந்த கார்பன்டேஷன் ஃபங்கிசைட் வந்து பார்த்தீங்கன்னா பேடி சீட் டிப்பு, சீடை வந்து சோக் பண்ணுவாங்க. சீடை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட சோக் பண்ணும்போது இந்த ஃபங்கிசைட், ஏதோ ஒரு ஃபங்கிசைட், எனி ஃபங்கிசைட், கார்பன்டேசியம் இல்லை காப்பர் ஆக்சிக்ளோரைடு, ஏதோ ஒரு ஃபங்கிசைட் வந்து சீடு கூட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த வாட்டரை கூட மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த ஃபங்கிசைட் வந்து சீடு மேலே ஒட்டிக்கும். அந்த காம்போசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எல்லாமே சீடு இல்லை சீடு உள்ளே போயிடும். ஸோ அப்படி போயிட்டு பேத்தஜனை கில் பண்ணும், அதுதான் சீட் டிப் அப்படின்னு சொல்கிறது. சீலிங் டிப் ஆர் ரூட் டிப் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா லைட் ஆர் ரூட் ராட் இன் வெஜிடபிள், வெஜிடபிள் கிராப்புக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சீடை நெஸ்டலில் சோப் பண்ணிவிட்டு அதை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது சீலிங் ஆர் ரூட் டிப் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆர் வெஜிடபிள் பண்ணக்கூடியது, ட்ரான்ஸ்பிளண்டிங் வெஜிடபிளில் பண்ணக்கூடியது. கெமிக்கல் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைட், காப்பர் ஆக்சிக்ளோரைட் 0.25%, கார்பன்டேசியம் 0.2%.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் கூட மிக்ஸ் பண்ண வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்லிங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீடை வந்து அதை சோ பண்ணி வச்சுருவாங்க. அதாவது சீட்லிங் டிப் ஆர் ரூட் டிப், அந்த ரூட் வரைக்கும் போர்ஷன் ரூட் போர்ஷன் வரைக்கும் அதெல்லாம் டிப் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி டிப் பண்ணும்போது பிளைட் டிசீஸு ரூட்டர் டிசீஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் ஃபார் வெஜிடபிள் கிராப் யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ரைசோம் டிப் வந்து பார்த்தீங்கன்னா 0.1% எமிசான். எமிசான்றது மெர்க்குரி ஃபங்கிசைடு. ஸோ ரூட் ரைசோம் டிப் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணால் சுகர் கேன் யூஸ் பண்ணுறது. சுகர் கேன் செட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மெர்க்குரி ஃபங்கிசைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. 0.1% எமிசான் அப்படின்றது மெர்க்குரி ஃபங்கிசைடு. இது ரைசோம் டிப் பண்ணுறது. இது வெட்சி ட்ரீட்மெண்ட். ஸ்லரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வாட்டர் கூட மைல்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். கெமிக்கல்ஸ் கூட வாட்டர் வந்து லைட் மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்லரி மாரி ஃபார்ம் பண்ணும், பேஸ்ட் மாரி ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்லரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சீட் பெல்லட்டிங் இன் ராகி, ராகியில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். இது சீட் பெல்லட்டிங் இன் ராகி. ஃபஸ்ட்டு கெமிக்கல் மெத்தட், மெக்கானிக் மெத்தட் இருக்குது. கெமிக்கல் மெத்தடில் சீட் டிஸ்இன்ஃபெக்டட், சீட் ப்ரொடக்ட்டு. இதில் வரக்கூடிய சப் டாபிக் தான் அது. ஃபஸ்ட்டு ட்ரை சீட் ட்ரீட்மெண்ட்னா அப்படி அப்ளை பண்ணுறது. வெட் சீட்னா வாட்டர் கூட சேர்த்து அப்ளை பண்ணுறதுல நாலு மெத்தட் இருக்குது. சீட் டிப்பு, சீலிங் டிப்பு, ரைசோம் டிப்புன்னு சொல்லிட்டு. இது ட்ரை சீட்மெண்ட், வெட் சீட் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லரி ட்ரீட்மெண்ட். இது வந்து கெமிக்கல் மெத்தடு. ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் டீலென்டிங் இன் காட்டன். இது வந்து ஸ்பெஷல் மெத்தடு. இந்த லிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஏன் லிண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஸ்பேசிங் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கும், காட்டனோட ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த லிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து கேரி அவுட் பண்ணும். பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து இந்த லிண்ட்டில் வந்து கேரி கொண்டு போகும். ஒரு பேத்தஜனுக்கு வந்து பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் லிண்ட் மூலிமா வந்து பெஸ்ட்டோ ஒரு பேத்தஜனோ அதோட இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இந்த லிண்ட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ ஆசிட் டி லிண்டிங் இன் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணோன்னா H2SO4 கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. H2SO4 கெமிக்கல் எவ்வளோனா 100 ml per kg of seed யூஸ் பண்ணுறதுனால இது ஸ்பெஷல் டெக்னிக். ஸ்பெஷல் டெக்னிக் ஆசிட் டீலிண்டிங் இன் காட்டன் எதுக்குன்னா என்ன கெமிக்கல் சொல்லி கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடு 100 ml per kg of seed யூஸ் பண்ணுவாங்க டு ரிமூவ் த டி லிண்ட். லிண்ட்டு காட்டனில் கூட லிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து அந்த லிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜனும் பெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் கொண்டு போவோம். செகண்ட் வந்து சீட் ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்பேசிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆசிட் டீ லிண்டிங் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் ட்ரீட்மெண்ட். சீட் ட்ரீட்மெண்ட் பங்கிசீர் அப்ளிகேஷனில் சீட் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோம். இப்போ சாயில் ட்ரீட்மெண்ட். சாயில் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன பார்க்க போனால் சாயில் ட்ரென்சிங். சாயில் ட்ரென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எதில் பண்ணுவோம்னா யூஸ் டு கண்ட்ரோல் சீட் பான் பேத்தஜன். சீட் பான் சாரி சாயில் ட்ரென்சிங் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் சாயில் பான் பேத்தஜன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் சாயில் ட்ரென்சிங் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ரேட்டு, வில்ட்டு, நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தியம், இதெல்லாம் வந்து சாயில் பான் ஃபங்கிசைடு. ஸோ யூஸ் டு கண்ட்ரோல் சாயில் ட்ரென்சிங். சாயில் ட்ரென்சிங் அப்ளிகேஷன் பண்ணால் மட்டும்தான் சாயில் ட்ரீட்மெண்ட் கண்ட்ரோல் ஆகும். சாயில் பான் ஃபங்கிசைடு எல்லாமே என்னென்னா ரூட் ராட் காசுடு பை மேக்ரோஃபோமினா ஃபேசோலினா, வில்ட் காசுடு பை ஃபியூசேரியம் அண்ட் வெட்டிசிலியம். இது வந்து சாயில் ட்ரென்சிங் மெத்தட் மூலியமாக பண்ணலாம். இதே நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் பித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேம்பிங் ஆஃப் டிசீஸ் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சாயில் ட்ரென்சிங் வித் காப்பர் ஆக்சிக்ளோரைடு. நர்சரியில் பித்தியம் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் வந்து டேம்பிங் ஆஃப், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சாயில் ட்ரென்சிங் பண்ணுவாங்க. காப்பர் ஆக்சிக்ளோரைடு பண்ணலாம். ஸோ சாயில் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து சாயில் ட்ரென்சிங், செகண்ட் வந்து ஃபியூமிகேஷன் பண்ணலாம். ஃபியூமிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம்னா ஃபார்மால்டிகைட் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோனா 400 ml per 100 square meter. 100 square meter வந்து 400 ml யூஸ் பண்ணலாம். இது ஃபியூமிகேஷன். இதை தவிர வந்து எத்தில் ப்ரோமைட், மெத்தில் ப்ரோமைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூமிகண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. மெயின்லி வந்து ஃபார்மாலிட்டிகேட் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே. ஸோ வந்து சாயில் ட்ரீட்மெண்ட் தான். சாயில் ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு மெத்தடு, சாயில் ட்ரென்சிங், ஃபியூமிகேஷன். தேர்ட் மெத்தட் வந்து ஃபோலியர் அப்ளிகேஷன். ஃபோலியர் அப்ளிகேஷனில் ரெண்டு மெத்தட் இருக்குது, டஸ்ட் அண்ட் ஸ்ப்ரே. டஸ்ட்னா டஸ்ட் ப்ளோயர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது தான் டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்க இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து டஸ்ட். அது ஸ்ப்ரேனா நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுது. எமல்சிஃபைங் ஏஜென்ட்டு, ஃப்ளோயபிள், வெட்டபிள் போடுறது, நம்ம பார்த்த வந்து ஃபார்முலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மூலிமா அப்ளை பண்ணலாம். டஸ்ட் வந்து டஸ்ட் ப்ளோயர் மூலிமா அப்ளை பண்ண முடியுது. ஸோ இது ஃபோலியோ அப்ளிகேஷன். லாஸ்ட் ஒன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னா டிப்பிங் அண்ட் ரேப்பிங். டிப்பிங்னா இப்போ வந்து ஒரு டிசீஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வரதுக்கு முன்னாடி, அதாவது மேங்கோ ஃப்ரூட் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட் கிராப் தான், மேங்கோ, கோவா, சப்போட்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ண உடனே அந்த கெமிக்கலில் டிப் பண்ணி எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பனானா வந்து கார்பன் டைசிமில் டிப் பண்ணி எடுப்பாங்க. மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டைசிமில் டிப் பண்ணி எடுப்பாங்க. எதுக்குன்னா ஆந்த்ரோனோஸ் டிசீஸ். ஆந்த்ரோனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிசீஸ்னு சொல்லக்கூடியது. கொல்ட்ரோட்ரைக்கம் காசுபை கொல்ட்ரோட்ரைக்கம் அப்படின்ற பேத்தஜன் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோனோஸ் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். இது வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிசீஸ். இது ஃபீல்டுலேயும் இருக்கும், போஸ்ட் ஹார்வெஸ்ட் இருக்கணும். ஸோ ஃபீல்டுலேருந்து கேரியர் கொண்டு போய் போஸ்ட் ஹார்வெஸ்ட் இருக்கனால ஸோ ஹார்வெஸ்ட் பண்ண உடனே அந்த டிசீஸ் வந்து இருக்க அந்த பேத்தஜனோட பிரபிகள் வந்து இல்லாமல் தடுக்கிறதுக்கோசம் தான் போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து டிப்பிங் மெத்தட். டிப்பிங் மெத்தட்னா அந்த ஃப்ரூட்ஸை வந்து ஃபுல்லாக முக்கிய எடுக்கிறது தான் டிப்பிங் மெத்தட்.
செகண்ட் ஒன் ராப்பிங் மெத்தட். ராப்பிங் மெத்தட்னா அந்த ஃப்ரூட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து அப்படியே ரேப் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ராப்பிங் மெத்தட் சொல்கிறது. ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல ரெண்டு மெத்தட் இருக்கு, டிப்பிங் மெத்தட், ராப்பிங் மெத்தட். எதுக்குன்னா பேத்தோஜன் வந்து ஃபீல்டு லெவலில் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு கொண்டு போகாமல் இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கோசம் தடுக்கிறதுக்கு தான் போஸ்ட் ஹார்வெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்கிசைட். மொத்தம் அஞ்சு மெத்தட் இருக்கு, சீ ட்ரீட்மெண்ட், சாயில் ட்ரீட்மெண்ட், ஃபோலியர் அப்ளிகேஷன் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட். இது நம்ம ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃபங்கிசைட் கெமிக்கல் மெத்தடில். அடுத்தது பார்க்க போகிற டாபிக் டாபிக் வந்து டாக்ஸிகன் லெவல், கெமிக்கல்ஸோட டாக்ஸிகன் லெவலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாக்ஸிகன் லெவல் அப்படின்றது எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸில் வந்து எல்டி ஃபிஃப்டி வேல்யூ. இந்த எல்டி ஃபிஃப்டி வேல்யூ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிகன் லெவல் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. எல்டி ஃபிஃப்டி அப்படின்னா என்னன்னா லீத்தல் டோஸ் அப்படின்றத எல்டி ஃபிஃப்டி. எல்டி ஃபிஃப்டினா லீத்தல் டோஸ் அப்படின்றத எல்டி ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடியது. இந்த எல்டி ஃபிஃப்டி அப்படின்னா மீனிங் என்னன்னா இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் வந்து ஒரு ஆர்கானிஸ்ட் கொடுக்குறோம், ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்கணும்னா 50% ஆஃப் ஆர்கானிசம் வந்து டெத் ஆயிருக்கும். அந்த ஆர்கானிசத்தில் 50%, இப்போ கொடுக்குற 100 பிளான்ஸ் இருக்குன்னா மொத்தமாக வந்து ஒரு 100 பிளான்ட் இருக்குன்னா அந்த ஒரு 100 ஆர்கானிசம் இல்லை ஒரு 100 அனிமல்ஸாக தான் இருக்குன்னா அந்த 100 அனிமல்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது 50 அனிமல் வந்து செத்துருக்கணும். ஸோ வந்து 50% அந்த பாப்புலேஷனில் 50% வந்து டெத் ஆகிடுச்சு அப்படின்னா லீத்தல் டோஸ் 15 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அந்த டாக்ஸிகன் லெவலை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. டாக்ஸிகன் லெவல் லீஸ் கால்குலேட்டே பேஸ்ட் ஆன் எல்டி ஃபிஃப்டி வேல்யூ. எல்டி ஃபிஃப்டினா லீத்தல் டோஸ் 50 வேல்யூன்னு சொல்லக்கூடிய. எல்டி ஃபிஃப்டினா ஒன்று அப்ளை பண்ணால் ஒரு ஆர்கானிஸ்க்கு அப்ளை பண்ணால் அதில் 50% ஆஃப் ஆர்கானிசம் வந்து டெத் ஆயிடுச்சுனா அதான் எல்டி ஃபிஃப்டின்னு. இப்போ இந்த டாக்ஸிகன் லெவலுக்கு லேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபங்கிசைட் வாங்கினா பின்னாடி வந்து லேபிள் கொடுத்துருப்பாங்க, கலர் கொடுத்து ட்ரையாங்கல் ஷேப்பில். அது வந்து என்னென்னு பார்த்தா ரெட் கலரில் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருந்ததுன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். இதே எல்லோ கலர் அப்படின்னா ஹைலி டாக்ஸிக். ப்ளூ கலர் அப்படின்னா மாடரேட்லி டாக்ஸிக். க்ரீன் கலர் அப்படின்னா ஸ்லைட்லி டாக்ஸிக். ஸோ ஃபங்கிசைடோட டாக்ஸிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி, எல்லோ அப்படின்னா ஹைலி, ப்ளூ அப்படின்னா மாடரேட்லி, க்ரீன் அப்படின்னா ஸ்லைட்லி. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்படின்னா ரெட். ரெட் கலர் சொல்லி போட்டதுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். இதே க்ரீன் கலர் போட்டதுன்னா ஸ்லைட்லி டாக்ஸிக். ஸோ இதான் டாக்ஸிகன் லெவல் அப்படின்னா பேஸ்டாக வந்து எல்டி ஃபிஃப்டி வேல்யூ போட்டு நம்ம வந்து லேபிள் கொடுக்கலாம். அந்த லேபிளுக்கு வந்து 4 இருக்குது, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரீன். ரெட்டு தான் எக்ஸ்ட்ரீம்லி, க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டாக்ஸிக். இதான் டாக்ஸிகன் லெவல். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் பார்க்கலாம், மைக்ரோ ஹெர்பிசைட் அண்ட் மைக்ரோ இன்செக்டிசைட். மைக்ரோ இன்செக்டிசைட் அப்படின்னா என்னென்னா மைக்ரோ அப்படின்னா ஃபங்கஸ், மைக்ரோனா ஃபங்கஸ், இன்செக்டிசைட்னா இன்செக்ட். ஸோ ஒரு ஃபங்கஸை வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஃபங்கஸை வச்சு நம்ம வந்து இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணால் அதுதான் மைக்ரோ இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸிங் ஃபங்கஸ் டு கில் பெஸ்ட். நம்ம யூஸிங் பெஸ்ட்டை வந்து கண்ட்றதுக்கு வந்து பெஸ்டிசைடு தான் அப்ளை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஃபங்கஸ் யூஸ் பண்ணி பெஸ்ட்டை கில் பண்ணலாம். அதுதான் வந்து மைக்ரோ இன்செக்டிசைட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் இன்செக்ட் பேத்தாலஜி அப்படின்றது யாருன்னா ஆகஸ்ட் பெஸி. ஆகஸ்ட் பெஸின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் இன்செக்ட் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மைக்ரோ இன்செக்டிசைடுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் மஸ்காரியன் ஃபங்கஸ். க்ரீன் மஸ்காரியன் ஃபங்கஸ் காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மஸ்காரியன் ஃபங்கஸ். அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா மெட்டாரைசோபியம் அனிசோஃபிலே. மெட்டாரைசியம் அனிசோஃபிலே அப்படின்றது க்ரீன் மஸ்காரியன் ஃபங்கஸ். அதே மாதிரி ஒயிட் மஸ்காரியன் ஃபங்கஸ் என்னென்னா பெவரியா பேசியனா. இது ஒயிட் மஸ்காரியன் ஃபங்கஸ். க்ரீன் மஸ்காரியன் ஃபங்கஸ் மெட்டாரைசியம் அனிசோஃபிலே, ஒயிட் மஸ்காரியன் ஃபங்கஸ் பெவரியா பேசியனா, ஒயிட் ஹேலோ ஃபங்கஸ் அப்படின்னா வெட்டிசிலியம் லக்கானி. ஒயிட் ஹேலோ ஃபங்கஸ் அப்படின்னா வெட்டிசிலியம் லக்கானி. பீட்டி கார்டன்னு உங்களுக்கு தெரியும், பேசிலஸ் துருந்தெனிசிஸ். இந்த பேசிலஸ் துருந்தெனிசிஸ்ன்றது லெப்டாட்ரா பெஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பீட்டி காட்டன் காட்டனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பீட்டி பேசிலஸ் துருந்தெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்டாட்ரா பெஸ்ட். அதாவது காட்டன் போல்வம், அமெரிக்கன் போல்வம் இருக்குது, பிங்க் போல்வம் இருக்குது, ஸ்பாட்டர் போல்வம் இருக்குது. இந்த போல்வம்ஸ் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். பேசிலஸ் துருந்தெனிசிஸ் சொல்லக்கூடிய ஃபங்கஸ் வந்து இது வந்து பாக்டீரியா. பேசிலஸ் துருந்தெனிசிஸ் ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியா ஸ்ப்ரே பண்ணலாம். இது மூணு மெட்டாரைசோஃபியம் அனிசோஃபிலே, பெவரியா பேசியனா, வெட்டிசிலியம் லக்கானே. இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ், இது மட்டும் பாக்டீரியா. ஸோ மைக்ரோ இன்செக்டிசைட்னா யூஸிங் ஃபங்கஸை வச்சு ஒரு பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணால் அது மைக்ரோ இன்செக்டிசைட். எக்ஸாம் ஃபால் ஆஃப் இன்செக்ட் பேத்தாலஜினா ஆகஸ்ட் பேசி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மஸ்காரியன் ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெவரியா பேசியனா, க்ரீன் மஸ்காரியன் ஃபங்கஸ் மெட்டாரைசோஃபியம் அனிசோஃபிலே, ஒயிட் ஹேலோ ஃபங்கஸ் அப்படின்னா வெட்டிசிலியம் லக்கானே, பேசிலஸ் துருந்தெனிசிஸ் வந்து லெப்ராட்டரி பெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறது. நெக்ஸ்ட் இதே மாதிரி மைக்ரோ ஹெர்பிசைட் மாதிரி மைக்ரோ இன்செக்டிசைட் பார்த்துட்டோம். இதே மாதிரி மைக்ரோ ஹெர்பிசைட் இருக்குது. மைக்ரோ ஹெர்பிசைட் அப்படின்னா மைக்ரோனா ஃபங்கஸ், ஹெர்பிசைட்னா வீட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் யூஸ் ஆகுது. எப்படி வந்து பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் ஆகுதோ அதே மாதிரி வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் யூஸ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் ஃபங்கஸ் டு கண்ட்ரோல் த வீடு, அதான் வந்து மைக்ரோ ஹெர்பிசைட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கொலிகோ டிவைன், இது ட்ரேட் நேம். கொலிகோ அப்படின்றது ஃபங்கிசைட் கமர்ஷியலாக விற்கிறாங்க. ஸோ வந்து மைக்ரோ ஹெர்பிசைட்னே சொல்லி கமர்ஷியலாக விற்கிறாங்க. கொலிகோ டிவைன்றது கமர்ஷியலாக விற்கக்கூடிய மைக்ரோ ஹெர்பிசைட். இந்த கொலிகோவில் என்ன பேத்தோஜின் இருக்குன்னா கொலிட்ரோட்ரைக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கும்.
இந்த டிவைனில் என்ன பேத்தஜன் இருக்குன்னா ஃபைட்டப்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேத்தஜன் இருக்குது. இந்த டிவைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மில்க் வீடு வைன், இந்த வீடு கண்ட்ரோல் பண்ணுது, மில்க் வீடு வைன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிவைன் யூஸ் ஆகுது. இந்த டிவைனில் என்ன பேத்தஜன்னா ஃபைட்டப்தரா பேத்தஜன், கொலிகால கொலிட்ரோ ட்ரக்கிங் பேத்தஜன் இருக்குது. இதுதான் மைக்ரோ ஹெர்பிசைட். ஸோ மைக்ரோ இன்செக்டிசைட் பார்த்துரும், மைக்ரோ ஹெர்பிசைட் பார்த்துரும். இன்னும் நம்ம டாப்பிக்கில் கெமிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பார்த்துக்கோம்னா ஃபங்கிசைடோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டோம், அது எப்படி ஃபார்முலேஷன் ஃபங்கிசைடோட ஃபார்முலேஷன் பார்த்துட்டோம், அதோட அப்ளிகேஷன் மெத்தட் ஒன்று பார்க்கணும். ஸ்பெஷல் அப்ளிகேஷன் மெத்தட் வந்து நார்மல் மெத்தட் தான் பார்த்துருக்கோம், ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் ஒன்று பார்க்கணும், அதுவும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் பார்க்கணும். இந்த ரெண்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கெமிக்கல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. ஓகே, ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.